to Imar Group and Real Cinema Management and the lovely staff who has helped. நான்கு தலைமுறைகளை கடந்து இசை ஞானியின் அரங்கம் இசை ராஜாங்கம் வருகிறது மார்ச் 27 சார்ஜா கிரிக்கெட் அரங்கத்தில். இப்போ நாட்டுப்புற இசையாக இருக்கட்டும், இப்போ இந்த டைம் போ இந்த ஒரு செகண்ட் இருக்கு, அடுத்த செகண்ட் இருக்கு, இந்த ஒரு செகண்டும் அடுத்த செகண்டும் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க நீங்கள்? ஒன்றோட ஒன்று தனித்தனியாக இருக்கா, இடைவிடாமல் போகுது, அதனால் திரும்ப கிடைக்குமாங்கிறது கிடையவே கிடையாது. உங்களுக்கு அப்போ கிடைச்சது இல்லையா, அது இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னா இத்தனை இயர் அட்வான்ஸ்டு மியூசிக்கை நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். நிச்சயமாக இப்போ இருக்கக்கூடிய தமிழ் இசையமைப்பாளர்களுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் சுதந்திரமாக இசையமைக்கிறதுக்கு முழு சுதந்திரம் அவங்களுக்கு இருக்குதா இல்லையா அப்படின்றத, முழு சுதந்திரத்தில் இசை அமைக்கிறதுனால தானே அந்த பாட்டு நிற்க மாட்டேங்குது. முழு சுதந்திரம் இல்லைன்னு யார் சொன்னா? அவங்க இஷ்டத்துக்கு மியூசிக் போட்டால் முழு சுதந்திரமா? இல்லை நீ இப்படி போடு அப்படின்னு சொன்னால் அது கட்டுப்பாடா? இது எல்லாத்தையும் தாண்டி அங்கே நிற்கணும், எல்லாருக்கும் பதில் சொல்லிவிட்டு அங்கே நிற்கிறது பாருங்கள், அதுதான் வந்து. ஸோ இந்த நிகழ்ச்சியில் இப்படி இப்படி போயிட்டு தான் பாடல்கள் வெளிவந்திருக்கே தவிர, அந்த மாதிரி ஒரு பாடலை போடுவோமான்னு நான் நினைக்கவும் போகிறதில்ல. அந்த மாதிரி ஒரு பாடலை மறுபடியும் எதுக்கு உருவாக்கணும்? இது ஒன்று மாதிரி ஒன்று இருக்குன்னா அது மாதிரி எதுக்கு உருவாக்கணும்னு, அது அது மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, மற்றவங்க வேணால் அது மாதிரி பண்ணலாம், மற்றவங்க வேணால் இந்த அந்த பாட்டு மாதிரி எனக்கு போட்டு கொடுன்னா அந்த பாட்டு மாதிரி போட்டு கொடுக்கலாம், என்னால் முடியாது, ஒவ்வொரு தடவையும் புதுசாக தான் வரும். ஆனால் அதே அதே மியூசிக் சுரந்தான், அதே ஏழு சுரந்தான். அவங்களுக்கு பொதுவான அவங்க எப்படி அந்த மியூசிக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அது என்ன நல்லா இருக்கோ கோரமாக இருக்கோ ரொம்ப கன்றாவியாக இருக்கோ சே தூ என்னடா மியூசிக் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கா இருந்தாலும் அவங்க அந்த ஏழு சுரத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க, அதே ஏழு சுரம் தான். நான் என் கையில் வர்றப்போ இப்படி ஆகுது, அவங்க அவங்க கையில் வர்றப்போ அவங்க அவங்க ரூபங்கள் வந்து வெளியில் தெரியுது, அவ்வளோதான். ஃபுல்லாக வந்து ஒரு 4 hours ஒரு பாட்டை வந்து ரிஹர்சல் பண்ணிவிட்டு, ஜானகி அம்மாலாம் ரிஹர்சல் பண்ணாங்கன்னா அப்புறம் அவ்வளவு பிச்சில் இந்த தூரத்தில் நான் கண்ட உன்முகம் இப்போ இந்த அந்த பாடல் ஞாபகம் வருது. அந்த பாடலை வந்து ஹை பிச்சில் கொண்டு போய் லாஸ்ட்டு நோட்டு வந்து பாடல் முடிவாகிறது வந்து வெரி ஹை பிச்சில் போய் நிற்கும், பஞ்சமத்துக்கு ரெண்டு சுருதிக்கு பஞ்சமத்தில் போய் நிற்கும். அது வந்து ஒவ்வொரு தடவையும் கட் ஆகிட்டே வருது, அந்த இடம் வரும்பொழுது கட் ஆகிட்டே வருது, மறுபடியும் டேக் பாடிக்கிட்டே இருக்காங்க, போயிடுச்சு 13 டேக் 14 டேக் போகுது. அப்புறம் போட்டு ஏதோ ஒரு டேக்கில் வந்து கரெக்டாக கொஞ்சம் ரீச் ஆகிட்டாங்க, ஆனால் அது கொஞ்சம் அவசரமாக போச்சு. ஓகேன்னு சொல்லிட்டேன் நான் ஓகேன்னு சொல்லிட்டா ஜானகி அம்மா சொல்கிறாங்க, இன்னொரு டேக் எடுத்துடலாம்னு. இது ஏன் இது இதே போருமே அப்படின்னா, அவங்க மறுபடி பாடுறாங்க. அவ்வளவு ஸ்டாமினா, அவ்வளவு நேரம், அதாவது ஒரு பாடல் எடுக்கிறோம்னா ஒரு 2-3 hours ரிஹர்சலில் வாய்ஸோடய சேர்த்து ஆர்கெஸ்ட்ராலாம் வாட்சு ப்ராக்டிஸ் பண்ணி பெர்ஃபெக்டாக வர்றது வரைக்கும் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அத்தனை தடவையும் பாடி அப்புறம் மைக்கு முன்னாடி போயிட்டு மைக்கு பேலன்சிங்காக பாடி அப்புறம் டேக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதில் கண்டினியூஸாக அவ்வளவு டேக் பாடுறதுக்கு எவ்வளவு ஸ்டாமினா இருக்கணும். அந்த அவ்வளோ தூரம் டேலண்ட் இருக்கிறவங்க தான் அன்றைக்கி வந்து சிங்கராக வர முடியும். இன்றைக்கி யார் வேணாலும் வரலாம். எங்களுக்காக இங்கே வந்து வந்திருக்கிற சார் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதுக்காக ஏற்பாடு அமைச்சு கொடுத்த ஸ்ரீராம் சார் அண்ட் ரமேஷ் சாருக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.